அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருடமும் மார்ச் 4ஆம் தேதி வந்து வேர்ல்டு ஒபிசிட்டி டே, உலக பருமன் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. கம்பேர்ட் டு 1975, இப்போ உலக அளவில் அந்த ஒபிசிட்டிங்கிறது வந்து டபுள் ஆகி இப்போ ட்ரிபிள் ஆகி இருக்கிற நிலைமை வந்திருக்கு. இன்னொன்று, இப்போ இது வந்து ஒரு குரோயிங் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக உருவாகிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் தான் இதை பற்றி நம்ம பேசணும், இதை பற்றின நடவடிக்கைகள் எடுக்கணும். ஸோ அதுதான் இந்த வருஷத்துக்கான 2024க்கான தீம், லெட்டஸ் டாக் அபவுட் ஒபிசிட்டி. ஸோ இப்போ என்எஃப்எச்எஸ் 5 சர்வே, அது பிரகாரம் பார்த்தோம்னாவே பிஎம்ஐன்னு சொல்லுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ், அது பிரகாரம் ஒபிசிட்டி 25க்கு மேலே இருக்குன்னா இப்போதைய கணக்குப்படி 10% உமனுக்கும் 50% ஆண்களுக்கும் இந்த ஒபிசிட்டி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். இது தனிப்பட்ட முறையில் இது பிரச்சனை இல்லாமல் இதனோட எஃபெக்ட் தான் மற்ற பிரச்சனையும் உருவாகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கான காரணங்கள், இதுதான் ஸ்ட்ரோக் வரதுக்கான காரணம், இல்லை உங்களோட கேன்சரோ இல்லை டயபெட்டிஸ் உருவாகிறதுக்கான முக்கிய காரணமே வந்து இந்த ஒபிசிட்டி தான். இந்த ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளும் நமக்கு வந்துகிட்டே இருக்க போகுது. இது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது என்னென்னா சிம்பிள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஆனால் இது வந்து ஒவ்வொரு நாளும் பண்ணணும், குழந்தைகள்லேருந்தே பண்ணணும். ஸோ இது பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஒரு ஐடியல் வெயிட் அப்படிங்கிறத நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது என்னென்னா ஒரு என்டையர் ஸ்பெக்ட்ரம். இது ஒரு நியூட்ரிஷன் உண்டு, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உண்டு, ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப், இது எல்லாமே சேரணும். நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு லோக்கலி அவைலபிள் உள்ள பழம் காய்கறிகள் எடுத்துக்கணும். அது இல்லாமல் இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம், இந்த டென்ஸ் ஃபுட்டு, ஜங்க் ஃபுட்டு, இதெல்லாம் வந்து குறைவாக எடுத்துக்கணும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சபட்சம் ஒரு 30 நிமிடம் ஒரு நாளைக்காவது அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எல்லாருக்கும் இருக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு போதுமான அளவுக்கு தூக்கம், ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபை நம்ம உருவாக்கிக்கணும். இந்த எல்லா ஹேபிட்டுமே வந்து நம்ம குழந்தைகள்லேருந்தே உருவாக்க ஆரம்பிக்கணும். இப்போ இன்னொரு பெரிய சேலஞ்ச், இப்போ குழந்தைகள் அடோலசன்ஸ் வந்து மோர் சிட் டைம் ஆர் மோர் ஸ்க்ரீன் டைம், இதுதான் வந்து இப்போ பெரிய ப்ராப்ளம். இதுதான் ஒபிசிட்டிக்கான உண்மையான காரணங்கள். நம்ம டிவிலையும் மொபைல்லையும் கூடுதலான நேரம் உட்காரும் போது ஆட்டோமேட்டிக்காக செடென்ட்ரி லைஃப் வருது. உங்களோட எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஆகாமல் இருக்குது, இன்புட் மட்டும் இருக்கிறதால இந்த ஒபிசிட்டி ஆட்டோமேட்டிக்காக. இன்னொன்று வந்து ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற அதே நேரத்தில் இதுக்கு இந்த நோ பிளேம் நோ ஷேம், அதாவது இதுக்கான ஒரு ஸ்டிக்மாவை அட்டாச் பண்ணக்கூடாது. இது ஒரு சிலருக்கு வெவ்வேறு காரணங்களுக்காக வரும். ஸோ இது வந்து மல்டி ஃபேக்டோரியல், இதுக்கான ஜெனட்டிக் காரணங்களாக இருக்கலாம், நியூட்ரிஷனல் காரணங்களுக்கு இருக்கலாம், இல்லை எக்கனாமியோ இல்லை என்விரான்மெண்ட்டோ, இது ஒரு மல்டி ஃபேக்டோரியலுக்காக தான் இந்த ஒபிசிட்டி வருது. ஸோ அதனால் இதை கண்ட்ரோல் பண்ணணும், வளர விடாமல் தடுக்கணும். அதே நேரத்தில் இதை வந்து ஒரு ஸ்டிக்மட்டைஸ் பண்ணி ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பண்ணக்கூடாது. ஸோ இது மாதிரி பண்ண ஆரம்பித்தோம்னா நிறைய வழிமுறைகள் இருக்குது, வாழ்க்கை முறையை மாற்றணும்னா இது சரி பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம், அதிகமாக போகும்போது இதுக்கு உண்டான சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டும் இப்போதைக்கு இலவசமாகவே நம்ம இன்சூரன்ஸ் ஸ்கீம்லேயே பண்ணி கொடுக்கலாம், அந்த வழிமுறைகள் இருக்குது. பட் பொதுமக்களுக்கு ஃபைனாக வேண்டுகோள் என்னென்னா, இது வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு க்ரோயிங் சேலஞ்ச். நம்ம தமிழகத்தில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அப்டாமினல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஓவரால் ஒபிசிட்டி இல்லாமல் வெயிஸ்ட்டு மட்டும் பெருசாக இருக்கிறதால இதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம சவுத் ஏஷியாவில், இதையும் நம்ம முக்கியப்படுத்தணும். கடைசியாக என்னென்னா, இது வந்து ஒரு சிம்பிளான ப்ரிவென்டபிள் டூல். நமக்கு தேவை வந்து நம்மளோட நம்பர்ஸ் என்ன, நம்மளோட பிஎம்ஐ நம்பர் என்ன, நம்மளோட வெயிஸ்ட் எப்ப ரேஷியோன்றது ஒவ்வொருத்தருமே மெஷர் பண்ணிக்க முடியும். இதை தொடர்ந்து நம்ம மானிட்டர் பண்ணோம்னாவே யுவர் வெயிட் இன் கிலோகிராம் டிவைடட் பை ஹைட் இன் மீட்டர் ஸ்கொயர் போட்டோம்னா உங்களுக்கு பிஎம்ஐ வந்துடும். ஸோ இதை ஒவ்வொருத்தருமே வீட்டிலேயே கால்குலேட் பண்ணி நம்ம இதை மானிட்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெயிஸ்ட் இப்ப ரேஷியோ அப்படிங்கிறத நம்மளே மெஷர் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம தொடர்ந்து மானிட்டர் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒபிசிட்டியை நம்மளால் இயர்லியராகவே கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா எந்தவித காம்ப்ளிகேஷனும் இல்லாத ஒரு ஹெல்த்தி லைஃப்பையும் வாழலாம். நன்றி, வணக்கம்.